விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 5 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். குறித்த மோதலில் 2 ஆண்களும் 3 பெண்களும் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட முரண்பாடு ஒன்று காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் மோதலாக மாறிய நிலையில் ஆயுதம் ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் 28 முதல் 50 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 24, 33 மற்றும் 59 வயதுகளையுடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியின் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளனர். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். குறித்த தூதுக்குழுவினர் ஈரான் விமான சேவைகளுக்கு சொந்தமான ஈரான் 5 என்ற விமானத்தின் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அவர்கள் நாளை வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ள நிலையில் இலங்கையின் உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ மையாவ பகுதியில் தொடருந்துடன் உந்துருளி மோதி விபத்திற்கு உள்ளானமை தொடர்பில் தொடருந்து திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த தொடருந்து கடவையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கடமையில் இருக்கவில்லை என பிரதேச மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கொழும்பு கோட்டையிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த தொடருந்துடன் உந்துருளியொன்று ஆராய்ச்சி கட்டுவ மையாவ பகுதியில் மோதி விபத்திற்கு உள்ளானது. இதன் போது குறித்த உந்துருளியில் பயணித்த 34 வயதுடைய தாய், அவரது 8 மற்றும் 9 வயதுடைய 2 பிள்ளைகள் பலியாகினர். பிள்ளைகள் பாடசாலை விட்டு வீடு திரும்பியதன் பின்னர் அவர்களை மேலதிக வகுப்புக்கு அழைத்துச் செல்லும் வழியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த தொடருந்து கடவையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கடமையில் இருக்கவில்லை என பிரதேச மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் அது தொடர்பில் உரிய விசாரணை இடம்பெறும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ராஜ கருணா மாவட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். உந்துருளியில் பிரவேசித்த இருவர் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பொருளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுகாதார உத்தியோகத்தர்களின் கொடுப்பனவு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட நிபுணர் குழு இன்று கூடவுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் DAT கொடுப்பனவை தமக்கும் வழங்க கோரி 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் அண்மையில் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையில் மேலதிக பணிகளை மேற்கொள்வதற்காக சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் தலைமையில் விசேட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் குறித்த குழு இன்று கூட உள்ளதுடன் இன்றைய கூட்டத்தின் போது பல முக்கிய தீர்மானங்கள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை உத்தேசிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஒருவார காலத்திற்கு இடைநிறுத்துவதற்கும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நேற்று தீர்மானித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை தமிழ்நாட்டின் கடற்தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பாக் வளைகுடா பகுதியில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படும் கடற்தொழிலாளர்கள் விடயத்தில் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசின் ஆதரவை கோரி இந்த சந்திப்பு இடம்பெற்றது.
தமிழக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்த கடற்றொழிலாளர்களின் சங்க தலைவர் பி ஜேசுராஜா ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது தற்போதைய நிலவரம் தொடர்பில் எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் தமது கடற்றொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர்களின் பிரதிநிதிகள் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் இடம்பெறும் கைதுகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே உறுதியளிக்கும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் ஒரே தீர்வாகும் என்று கடற்றொழிலாளர்கள் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினர். இலங்கை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட இழுவை படகுகளின் எண்ணிக்கை குறித்தும் வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. 2018 முதல் பறிமுதல் செய்யப்பட்ட 150 மேற்பட்ட இழுவை படகுகள் திருப்பித் தரப்படவில்லை என்ற தகவலை ராமநாதபுரம் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் இருந்தும் ஒரு குழுவினர் புதுடெல்லியில் அமைச்சர்களை சந்தித்து கருத்துக்களை கூறியுள்ளனர். இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் கடற்றொழிலாளர் தலைவர்களுடன் காவல்துறை, வருவாய்த்துறை, மீன்வளத்துறை அதிகாரிகள் அமைதிக்குழு கூட்டம் ஒன்றை நேற்று நடத்தினர். கால வரையறையற்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி இன்று செவ்வாய்க்கிழமை பேரணி நடத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் அவர் கடற்றொழிலாளர்களிடம் கோரியுள்ளார். ஆசிரியர் சேவை யாப்பின்படி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பது தொடர்பான பரீட்சை எதிர்வரும் மார்ச் முதல் வாரத்தில் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மார்ச் மாத இறுதிக்குள் அதற்கான ஆட்சேர்ப்பு நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் 10 கால தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பை நிறுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தால் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியும். 20,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் உள்ளதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சேவையை விட்டுச் சென்ற மற்றும் வெளிநாடு சென்ற ஆசிரியர்கள் காரணமாக மாகாண மட்டத்தில் 13,500 வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் ஆட்சேர்ப்பு தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தால் விரைவில் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.